எதுக்காக ஒரு சமயக்காரமாவே பிசினஸ் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது போது அதுல டைமிங் ப்ராப்பர் டைமிங் இல்லை அப்போ கால எழுந்த பிரேக்ஃபாஸ்ட் யாராவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த டேவே ஸோ பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கும் மட்டும் நாங்கள் வச்சிருக்கோம் பிஸ்னஸ் ஆரம்பிச்ச பிறகு ஈவினிங் வரைச்சு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப சின்ன பசங்க எனக்கு அந்த ஈவினிங் டைம்ல தான் எனக்கு தேவைப்பட்டது மார்னிங் அண்ட் லஞ்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் ஈவினிங் மட்டும் இப்போ வச்சிருக்கேன் நான் சார் ஆக்சுவலி நானும் என் ஒய்ஃபை வந்து ஒர்க் பண்றோம் வீட்டில் அம்மா பசங்க இருக்காங்க அம்மா மட்டும் எல்லா வேலையும் பண்ண முடியாதுன்றதுனால சமையல் தான் எனக்கு ஆக்சுவலாக ரெண்டு பசங்க ஃபஸ்ட்டு பையன் இருக்கும் போது எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல ரெண்டாவது ஒரு குழந்த வரும்போது அது ரெண்டு வயசு குழந்தை ஸோ காலையில் வந்து இந்த பையனை என் ஹஸ்பண்டை கலப்பும் போது எனக்கு ஒரு ஒரு ஷோல்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் ஜாயின் ஃபேமிலியில் இருக்கோம் ஸோ மொத்தம் நாங்கள் ஏழு பேர் இருக்கோம் ஸோ ஏழு பேர் இருக்கும் போது யார் செய்யணும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சுன்னா ஸோ அதனால் எதுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணும் அவங்க கேஸில் பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது இப்போ அதை காம்பன்சேட் பண்ண ஒரு ஆள் தேவைப்படுது இப்போ அந்த பழைய எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை காப்பாற்றவே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது இப்போ நீங்கள் எதற்காக சமையல் வேலைக்கு போனீங்க எங்கள் வீட்டில் ரெண்டு பொண்ணு சார் அதனால நான் கம்பல்சரி போய் தான் ஆகணும் ஹஸ்பண்ட் இருக்காங்க ஆனால் இல்லாத மாதிரி என் பேட்டு வாடகை கொடுக்கணும் கஷ்டம் ரொம்ப வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாரு வீட்டு கஷ்டத்துக்காகட்டு வீட்டு சமையல் வேலைக்கு போயிட்டு இப்போ கொஞ்சம் நான் வேலைக்கு போய் நல்லா இருக்கிறோம் என் நான் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல நான் பிஎஸ்சியோடு நிறுத்திக்கிட்டேன் அவளை கண்டிப்பாக அந்த அளவுக்கு படிக்க வைக்கணும் அதுக்காக நான் சமையல் வேலைக்கு போகிறேன் நான் வந்து லேப் அட்டண்டராக இருந்தேன் சார் அப்புறமா காலைல காலைல சமையல் பண்ணிவிட்டு ஒன் ஓ கிளாக் லேபுக்கு போயிடுவேன் இப்போது அந்த கொரோனா டைமில் பஸ்ஸு வசதி இல்லாத இதுக்கே வந்து சமையலுக்கே வந்துவிட்டேன் ஆமாம் ஓ இருபது வேலையை விட்டுட்டு சமையலுக்கு அது சேலரி வேறு கம்மி சார் காலேஜில் அந்த மாதிரியா ரத்த பரிசோதனை இல்லை வேற வேற என்ன காரணங்களுக்காக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார் அது இந்த கொரோனா டயத்தில் ரொம்ப லாஸு அதனால அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஆஃபர் வந்தது இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு ஆள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கமா நாங்க ஜூஸ் கடை வச்சிருந்தோம் சார் கொரோனா டைம்ல க்ளோஸ் பண்ணாங்க ஆமா அது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு பழக்கடை ஜூஸ் எல்லாம் வச்சிருந்தோம் அப்ப அது ரொம்ப லாஸ் ஆனதுனால இது வந்து சமையல் வந்து ரொம்ப எங்களுக்கு கை கொடுத்துச்சு பட் அந்த இடத்துல ஈகோ பார்க்காம நீங்க அந்த முடிவு அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்போது எந்த ஒரு முடிவும் நம்ம எடுத்து தானேங்க சார் ஆகணும் இது வந்து இப்ப வந்து அதெல்லாம் தூசு மாதிரி ஆகி போயிடும் இல்லைங்க சார்